அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சமையலுக்கு வாங்குகிற எண்ணெய் எல்லாமே மோஸ்ட்லி இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் வரும் அந்த எண்ணெயை நம்ம பாட்டிலில் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த கவரையுமே நம்ம கிச்சனில் நிறைய ஐட்டம்க்கு ரீயூஸ் பண்ணலாம் அது என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நான் நிறைய பாம் ஆயில் கவர்ஸும் ரேசன் ஆயில் கவர்ஸும் காமிச்சிருக்கேன் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக நான் ஊக்குவிக்கலை ஏன் அப்படின்னா அதில் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குது அதனால இப்போல்லாம் அதை யூஸ் பண்ண வேண்டாம் தான் சொல்கிறாங்க அப்படியும் நம்ம எக்கனாமிக்கலாக மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ரேஷனில் ஒரு பாக்கெட் கொடுக்குறாங்க அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து அதில் இருக்க பித்தத்தை முறிச்சுட்டு யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்லி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு குறையும்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த கவர்ஸ் எல்லாத்தையும் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக பிஸ்கட் செஞ்சிருந்தேன் இது வந்து கலக்கலா அந்த மாதிரி டைப்பில் வர்றது தான் மைதா மாவு அரிசி மாவு ரவை எல்லாம் கலந்து இதுக்கான ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இதுக்கு மாவு கொஞ்சம் அதிகமாகவே பிணைஞ்சு வச்சுட்டேன் பாதி சுட்டுட்டு மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு நினச்சிருந்தேன் இதை வந்து நீங்கள் அப்படியே டப்பாவில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹார்டாயிடும் நீங்கள் அடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி தேய்க்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அதே சமயம் ஒரு நாளுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா மேலெலாம் கருப்பாகிடும் இந்த மாவுன்னு இல்லை நீங்கள் கோதுமை மாவு மைதா மாவு ரொட்டி சப்பாத்தி எதுக்கு நீங்கள் பிணைஞ்சு வச்சுருந்தாலுமே அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த நாள் எடுத்து பார்த்தாலே மேலே கருப்பு கருப்பாக புள்ளி இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த எண்ணெய் கவரை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் இருக்க பக்கத்தில் நீங்கள் ஒரு துணியில் தொடச்சிக்கோங்க ஏன்னா அதில் தூசி நிறையா இருக்க சான்ஸ் இருக்குது அதனால நல்லா தொடச்சிக்கிட்டு இந்த பேப்பரை சுற்றி வர மூணு பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கவரில் ஒரு சைடு மட்டும் ஓப்பன் வர மாதிரி ஒரு பேப்பர் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு மிச்சம் மூணு சைடும் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நிறைய எண்ணெய் இருக்கும் இந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் மிச்சமாக இருக்க மாவை அப்படியே டப்பாவில் வைக்கிறத விட இந்த கவர்ல வச்சு சுருட்டின மாதிரி வச்சு நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரெண்டு நாள் ஆனாலும் மாவு நல்ல சாஃப்டாகவே இருக்கும் அதே சமயம் மேலே வந்து கருப்பு கருப்பாகவும் ஆகாமல் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் எந்த மாவை ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலும் மாவு ரெண்டு நாள் ஆனாலும் கருப்பாகாமல் இருக்கும் அதே சமயம் நீங்கள் எப்போ எடுத்து யூஸ் பண்ணாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நம்மக்கிட்ட இருக்க இரும்பு பாத்திரம் இந்த மாதிரி ஆப்பச்சட்டி இல்லை தோசை கல் வடை சட்டி எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு வச்சுட்டு அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துரு ஏறி இருக்கும் இரும்பை இந்த மாதிரி அப்படியே வச்சோன்னா நேச்சராகவே அதில் துரு பிடிக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு இரும்பு பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி கழுவிட்டு அப்படியே எடுத்து வைக்காமல் இது போல் ஒரு எண்ணெய் கவரை நல்லா கட் பண்ணிட்டு உள் சைட்லேயும் வெளி சைட்லையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நீங்கள் வந்து இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் சமையல் எண்ணெயாக இருந்தாலும் சரி நீங்கள் இதுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணுறதை விட இந்த கவரில் இருக்க எண்ணெயை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சாலே போதும் சட்டி எவ்வளோ ஆனாலும் நீங்கள் அடுத்து எடுத்து யூஸ் பண்ணுற வரையும் துரு பிடிக்காமையே இருக்கும் இது இந்த மாதிரி ஆப்ப சட்டின்னு இல்லை எல்லா இரும்பு சட்டிக்கும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் இனிமேட்டு இரும்பு சட்டி அப்படியே எடுத்து வைக்காமல் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வைங்க நீங்கள் அடுத்து எடுக்கிறப்ப கண்டிப்பாக துருப்பிடிக்காமல் இருக்குங்க அடுத்ததாக இந்த மாதிரி சாப்பர் போர்டு இல்லை மரத்துலேயே கரண்டி இல்லை ஆப்பக்கரண்டி எல்லாமே நம்ம வச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக சொட்ட சொட்டையாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நல்லா பாலிஷாக இருக்கும் யூஸ் பண்ண பண்ணால் இந்த மாதிரி ஆகிடும் இதுக்கு நீங்கள் இந்த எண்ணெய் கவரை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கனாலே போதும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற எண்ணெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் மேலே எல்லாம் எண்ணெய் இருக்கும் ஏன்னா மரம் அப்படிங்கிறதுனால எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் தெரியும் நீங்கள் இந்த மாதிரி வைக்கிறப்போ நல்லா பாலிஷாகவே இருக்கும் சாப்பர் பூடாக இருக்கட்டும் இல்லை தோசை கரண்டி இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி கட்டை பேலன் கட்டை எல்லாத்துலேயுமே தேய்ச்சி வைக்கலாம் அதுலேயும் நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்பப்போ தான் எடுப்போம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி வைங்க அப்போ தான் அதோடய லைஃப் நிறைய நாளைக்கு வரும் ட்ரையாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லாவே பாலிஷாக இருக்கும் இதுக்கு கவர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற எண்ணெயவே ஊற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம் இந்த கவர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை பட் இந்த கவரில் இருக்க எண்ணெயுமே வேஸ்ட்டாக தான் ஆகுது இல்லையா அதனால ஒரு சின்ன ஐடியாவாக சொல்கிறது தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சும்மாவே நார்மலாக ஏதோ ஒரு எண்ணெயை கூட நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கலாம் அப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி மரப்பொருட்கள் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் லைஃப் அதிகமாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக குட்டி உரல் இருக்குது இல்லையா இஞ்சி இல்லை பட்டை கிராம்பு ரசத்துக்கு மிளகு சீரம்லாம் எடுப்போம் இல்லையா இதே வந்து நம்ம டெய்லியும் எடுப்போமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது டெய்லியும் இஞ்சி டீ போட்டோம்னா எடுப்போம் அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து எப்போயாவது ஒரு நாள் தான் எடுப்பாங்க இல்லையா அப்படி எடுக்காமே வச்சுருக்கப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா இந்த கல் வந்து ஒரு மாதிரி வெள்ளை பூத்த மாதிரி ஆகிடும் ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அது ட்ரையாக இருக்கனால அந்த மண் வந்து தூள் தூளாக வர மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கவரில் நீங்கள் சுற்றி வர தேய்ச்சிட்டு உள்ளேயும் சரி சுற்றி வரையும் சரி அதே போல் அந்த உலக்கையிலேயுமே நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அடுத்து யூஸ் பண்ணுற வரையும் அது நல்லாவே இருக்கும் அதுவும் இல்லாமல் கலருமே பாருங்கள் உடனே வெள்ளை கலரில் இருந்து கருப்பாக மாறிடுச்சு இது இந்த உரலுக்குன்னு மட்டும் இல்லை நீங்கள் இதே போல் குட்டி அம்மையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குமே நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம பசங்களோட ஷூ என்ன தான் பாலிஷ் போட்டாலுமே அது சீக்கிரம் பாலிஷ் போய்ட்டு ஒரு மாதிரி வர வரன்னு ஆகிடும் அதனால சீக்கிரமாக பலஸ் ஆகிட்ட மாதிரி இருக்கும் இதுக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆயில் கவர் வச்சு தேய்ச்சி விட்டீங்கன்னா ஷூ நல்லா பாலிஷ் ஆகிடும் அதே சமயம் நல்ல ஒரு சைனிங்காக இருக்கும் இதுக்கு நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யணும் அப்படின்லாம் தேவையில்லை லைட்டாக இந்த கவர்ல வச்சு இப்படி அப்ளை பண்ணி விட்டீங்கனாலே போதும் இப்போ காமிக்கிறேன் பாருங்க ரெண்டு சூலையும் நம்ம எண்ணெய் தேய்ச்ச சூ நல்லாவே சைனிங்காக பளிச்சுன்னு தெரியும் அந்த சூ பாருங்க கொஞ்சம் ட்ரையாகவும் இந்த சூ நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ அந்த சூலையுமே இதே மாதிரி கவரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடுறேன் இது வந்து நீங்கள் ஸ்கூல் ஷூக்குமே செய்யலாம் தாராளமாக லெதர் செருப்பு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க இந்த மாதிரி ஆயில் கவர் அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா நல்ல சைனிங்காக இருக்கும் அதே சமயம் ஒரு மாதிரி ட்ரை ஆகாத மாதிரி இருக்கும் சூக்கு மட்டும் இல்லாமல் செருப்புக்குமே நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்றதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததா இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில இருக்க ஜன்னல் கம்பிலாம் காற்று மழை வெயில் அப்படின்னு அடிக்கிறதுனால சீக்கிரமாக துரு பிடிச்சிரும் என்ன தான் மேலே பெயிண்ட் கோட்டிங் கொடுத்துருந்தாலுமே அதுவுமே உறிஞ்சிட்டு வந்து நல்ல துரு தெரியும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த எண்ணெய் கவரை வச்சு எல்லா கம்பியிலும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும் உங்களுக்கு தூசி இருந்துச்சுன்னா அதுவும் போன மாதிரி இருக்கும் அதே சமயம் துருவும் ஆகாமல் இருக்கும் இதே போல் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க ஜன்னல்லையுமே செய்யலாம் ஏன்னா அதுவுமே துரு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது ஜன்னல் கம்பிக்குன்னு இல்லை நீங்கள் கதவோட கைப்பிடி கூட இந்த மாதிரி தேய்க்கலாம் அதே போல் கதவு சாத்துகிற இடத்துல மூணு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் அந்த இடத்துல கூட நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா கதவில் சவுண்டு வர்றதெல்லாம் நின்றும் அதே சமயம் மழை காலத்தில் பனிக்காலத்தில் கதவு இருகலாக இருக்கும்ல அப்போல்லாம் இந்த மாதிரி எண்ணெய் கவரை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா கதவும் நல்லா ஸ்மூத்தாக சவுண்ட் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கவர் எல்லாமே நான் சொன்ன ஐடியாஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய கவருக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம பல்ப்புக்கிட்ட வந்து பூச்சிலாம் வருது அப்படின்னா இந்த மாதிரி கவரில் கொஞ்சமாக கயிறை கட்டி நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா எல்லா பூச்சியும் கவரில் விழுந்துரும் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய பல ஐடியாஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சிச்சு நான் சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா அதையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்